ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசி ஸ்டடிஸ் இது உங்கள் சுகன்யா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா சாய்ஸ் லாக்கிங் எப்படி பண்றது சாய்ஸ் லாக்கிங் பண்ணலன்னா நமக்கு என்ன ஆகும் அப்படிங்கறத பத்தி டீடைலா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ராசி ஸ்டடிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் என்னோட கரண்ட் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு ஈஸியா வந்து சேரும் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் முடிஞ்சு உங்களுக்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாருக்குமே கம்ப்ளீட்டட்னு வந்திருக்கும் ஒரு சிலருக்கு இன் ப்ராசஸ்னு வந்திருக்கலாம் அவங்க கவலைப்பட தேவையில்லை ஒரு சிலருக்கு இன்கம்ப்ளீட் வந்திருக்கலாம் அது எதனால இன்கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிஎஃப்சி சென்டர்ஸ்க்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணி உங்களுக்குமே கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துடும் ஓகேவா ஸோ கம்ப்ளீட்டட் வந்தவங்களுக்கு மட்டும்தான் ரேங்க் லிஸ்ட் வரும் ஸோ கண்டிப்பாக உங்களோட வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸை செக் பண்ணிகிட்டே இருங்க அதுக்கடுத்து உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வரும் ரேங்க் லிஸ்ட்டுமே உங்களுக்கு ஓவரால் ரேங்கிங் அடுத்து கம்யூனிட்டி ரேங்கிங்னு ரெண்டு வரும் ஓவரால் ரேங்கிங் பார்த்து சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கணுமா இல்லை கம்யூனிட்டி ரேங்கிங் பார்த்து சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கணுமா அப்படின்னு கன்ஃபியூஷன்ஸ் வரும் அதுக்குமே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதில் தெளிவாக சொல்லியிருக்கேன் ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன் அதோட லிங்க்கை அதுக்கடுத்து ரேங்க் லிஸ்ட் வந்த பிறகு ஷெட்யூல் வந்து கொடுப்பாங்க கவுன்சிலிங் ஷெட்யூல் அந்த கவுன்சிலிங் ஷெட்யூலுமே நம்ம வந்து இன்னும் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணல பட் அவங்க டேட் கொடுத்துருக்காங்க அந்த டேட்டில் எப்படி வந்து கவுன்சிலிங் ஷெட்யூல் அமையும் அப்படின்னு சொல்லி நான் அதுக்குமே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்தெந்த டேட்டில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் எந்த டேட்டில் கவுன்சிலிங் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக தெரியும் அதுக்கடுத்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண வாட்டி சாய்ஸ் லாக்கிங் பண்ணுவீங்க சாய்ஸ் ஃபில்லிங்குமே எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும் அப்படின்னு டெமோ வீடியோ ஒன்று கொடுத்துருக்கேன் ஸோ அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து சாய்ஸ் லாக்கிங் இந்த சாய்ஸ் லாக்கிங் பண்ணுறதுனால நமக்கு என்ன நன்மை சாய்ஸ் லாக்கிங் கண்டிப்பாக கொடுக்கணுமா இல்லை சாய்ஸ் லாக்கிங் கொடுக்கலினா நமக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வெப்பேஜில் உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்போ வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும் போது உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இதில் வந்து 8 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த சாய்ஸ் லாக் பண்ணும்போது மேக்ஸிமம் உங்களுக்கு 3 டைம்ஸ் தான் ஓடிபி சென்ட் பண்ணுவோம் இல்லைன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து லாக் ஆகிடும் ஸோ விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க என்னென்னா நீங்கள் வந்து இங்கே பாருங்கள் இங்கே லாக் சாய்ஸஸ்ன்னு இருக்கா இந்த லாக் சாய்ஸஸை ஒரு சிலர் கிளிக் பண்ணிவிடுவாங்க கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓடிபி வந்துடும் ஓடிபி வந்துட்டு மறுபடி நீங்கள் ஓடிபி சென்ட் பண்ணாமல் மறுபடி நீங்கள் முன்னாடி வந்துடுவீங்க மறுபடியும் இங்கே ஏதாச்சும் ஒரு தவறுதெல்லாம் இங்கே கிளிக் பண்ணிடுவீங்க இங்கே கிளிக் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே கிளிக் பண்ணிடுவீங்க ஸோ மறுபடியும் ஓடிபி வந்துடும் ஓடிபி வந்தால் மறுபடியும் வந்து நீங்கள் முன்னாடி வந்துடுவீங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் 3 டைம்ஸ்க்கு மேலே பண்ணிங்கன்னா உங்களோட சாய்ஸஸ் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும் சொல்லியிருக்காங்க ஸோ பி கேர்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த பட்டனை மட்டும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடாதீங்க நீங்கள் வந்து சாய்ஸஸை லாக் பண்ணும் அப்படின்னு நினச்சா மட்டும் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டா உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி இந்த மாதிரி வரும் உங்களோட மொபைலுக்கு ஸோ அந்த மொபைலில் அந்த ஓடிபி நம்பர் எடுத்து இதில் நீங்கள் சென்ட் பண்ணிவிட்டு சப்மிட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட சக்ஸஸ்ஃபுல்லி உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ன்னு சொல்லிவிடும் ஓகேங்களா அங்கே பாருங்கள் இங்கே சக்ஸஸ்ன்னு வந்துருங்க சக்ஸஸ் வந்துச்சு இங்கே உங்களோட சாய்ஸஸை ரீசேஞ்ச் பண்ண முடியாது லாக் ஆகிடுச்சு மாடிஃபை பண்ண முடியாது அப்படிங்கிற அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும் ஓகேவா ஸோ இது எல்லாமே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண வாட்டி இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நடக்கும் இதில் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாங்க சாய்ஸ் லாக்கிங் பண்ணலினா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து சப்போஸ் நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுத்துருக்கீங்களா ஃபஸ்ட்டு காலேஜ் இந்த காலேஜ் செகண்ட் காலேஜ் இந்த காலேஜ் தேர்ட் காலேஜ் இந்த காலேஜ் இதை நீங்கள் எல்லாமே கொடுத்துருவீங்க கொடுத்துட்டு நீங்கள் வந்து ரீஅரேஞ்ச் சரி நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருவீங்க இல்லை நாளைக்கு மறந்துட்டீங்கன்னா இது வந்து சாயந்தரம் அடுத்த நாள் சாயந்தரம் 5 மணிக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும் ஃபஸ்ட்டு வந்து அடடா நான் சிவில் இன்ஜினியரிங் கொடுத்துருக்கேன் சிவில் இன்ஜினியரிங் வேண்டாம் நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அடடா நான் ரீஅரேஞ்ச் பண்ணலை இல்லை வந்து அப்படியே லாக் ஆகிடுச்சி டைம் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சி அப்படின்னா ஒன்றுமே வேலையே ஆகாதுங்க ஸோ நீங்கள் வந்து இந்த ப்ரையாரிட்டி தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த ப்ரையாரிட்டி கொடுத்து நீங்கள் சாய்ஸஸ் கொடுத்துருங்க சாரி லாக் மை சாய்ஸஸ் கொடுத்துருங்க சப்போஸ் லாக் மை சாய்ஸஸ் நீங்கள் கொடுக்கலினா என்ன ஆகும்னா நீங்கள் என்னென்ன ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கீங்களோ ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும் ஸோ அப்படியே உங்களுக்கு சாய்ஸஸ் லாக் ஆகிடும் ஸோ அவ்வளோதானே ஒழிய உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும் மாற்றி விழுந்துடும் அந்த மாதிரி எந்த ப்ராசஸிங்குமே கிடையாதுங்க நீங்கள் லாக் மை சாய்ஸஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட சாய்ஸஸ் லாக் ஆகிடும் லாக் மை சாய்ஸஸ் நீங்கள் கொடுக்கலினா நீங்கள் எந்த ப்ரையாரிட்டியில் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்களோ அதே ப்ரையாரிட்டியில் உங்களுக்கு உங்களோட சாய்ஸஸ் வந்து லாக் ஆகிடும் இது தான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஸோ கவலைப்பட தேவையில்லை ஆனால் நீங்கள் வந்து நீங்கள் லாக் மை சாய்ஸஸ் கொடுக்கறது தான் பெட்டர் ஓகேவா
அதுவுமே எப்போ கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து அடுத்த நாள் சாயந்தரம் 5 மணின்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 3 மணிக்கெல்லாம் உங்களோட சாய்ஸஸை மறுபடியும் ஒருக்கா கோத்ரூ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லாக் மை சாய்ஸஸ் கொடுத்துடுங்க. கொடுத்தீங்கன்னா தான் நீங்கள் வந்து சேஃப், ஓகேவா? கொடுக்கலினாலும் நாட் சேஃப் எல்லாம் கிடையாது, ஆனால் உங்களுக்கு வந்து ஓகே இது வந்து அதே ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். பட்டு நீங்கள் காலேஜ் ப்ரியாரிட்டி கரெக்டாக கொடுத்துருந்தீங்கன்னா கவலைப்பட தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட கரண்ட் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு ஈஸியாக வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.